ஹாய், வாங்க இன்றைக்கி சூப்பர் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். வாழைக்காய் வச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னிட்டு. அதுக்கு என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கையும் வாழைக்காவையும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் ஒன்று கட் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைக்காயும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு தோலை உரித்து எடுத்துகிட்டு கொத்தமல்லியை கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ட்ரை மசாலாஸ் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தனியா பொடி போட்டுக்கோங்க, அப்புறம் மிளகாய் பொடி போடுங்க. இப்போ வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து ஜீரகப்பொடி, வீட்டில் வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து இதை பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து காலையில் வந்து டிஃபனுக்கு இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ரெட்டு வச்சு காய்கறியெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக, அதான் வெஜிடபிள்ஸ், கேப்சிக்கமாக இருக்கட்டும், குக்கும்பர், அப்புறம் வந்து ஆனியன்ஸ், இதெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து சென்டராக வச்சு, அதான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சென்டராக வச்சும் நீங்கள் இதில் வந்து ஒரு முட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக சாண்ட்விச் மாதிரியும் நீங்கள் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஈவினிங்க்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு சாஸோ ஒரு டீ வச்சு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா பேன் வச்சுக்கோங்க, பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக தான் நான் எண்ணெய் போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஒவ்வொரு ஆயிலும் கிடையாது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சதில் கொஞ்சம் தண்ணி ஆகிட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், அது வந்து நல்லா திக்காகவும் இருக்கும். அந்த பேஸாக நல்லா சொன்னேன், நான் இன்றைக்கி பிரெட் க்ரம்ஸ் போடல. இப்போ வந்து ரெண்டு பக்கமும் நல்லா இருக்கும். இப்போ வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு, இன்னும் நல்லா கோல்டன் நல்லா கலர் மாறணும், ரோல் ஆகுது அப்பப்போ. ஃபைனலி இப்படி தான் இருக்கும்.